Hi students, how are you? This is the third lesson, third standard science. Today we are going to discuss the third chapter, parts of a plant. Plants oda parts pathi deep ah paakalam. Get started. Write the name of two food items which can be made with. Okay, idhula and the dash la two dash layum any two food items ah write panna sollirukanga. Next, our body is made up of different parts. Body la different parts irukku. Okay, vaam. Enna parts abdingiradha pathi orala solliyirren. Okay, vaam. Ipa body la paathom abdin sonna nama human body la internal organ, external organ abdin solluvaanga. Appa for example, internal organ abdin sonna internal organ ulla அந்த ஆர்கன்ஸ் உறுப்புகளை தான் சொல்கிறோம். ஓகேவா? என்ன இருக்கும்? பாடி உள்ள பிரெயின், ஹார்ட், லிவர், லங்ஸ், ஸ்டொமக், இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டு, ஐ, நோஸ், ஸ்கின், லெக், ஏர், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன் பாடிக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கிறது மாதிரியே பிளான்ட்ஸுக்கும் பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? பிளான்ட்ஸு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன இருக்கும்? ரூட், ஸ்டெம், லீஃப், ஃப்ளார், ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே பிளான்ட்ஸ்க்குள்ள பார்ட்ஸ். இப்போ இதில் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக ஷூட் அண்ட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஷூட் அண்ட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஷூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், த பார்ட் ஆஃப் எ பிளான்ட் விச் க்ரோ அபோவ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட்டோட அதாவது தரைக்கு மேலே வளரக்கூடிய அந்த பகுதியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல பாருங்கள் பிக்சர்ஸை, அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை தான் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பட், ஃப்ளார், லீஃப், பிரான்ச், பிரான்ச் அப்படின்னா கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரூட், ஸ்டெம், இதெல்லாமே ஷூட் சிஸ்டத்துக்குள்ள பார்ட்ஸ். ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால், த பார்ட் விச் க்ரோ பிலோ த கிரவுண்ட் இஸ் கால்டு த ரூட். அதாவது தரைக்கு கீழே வளரக்கூடிய அந்த பகுதியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே மண் கீழே அப்படிங்கிறப்ப ரூட் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பார்ட்ஸுமே வராது. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன் டைம் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூட் சிஸ்டம் அப்படின்னா அதாவது தரைக்கும் மேலே வளரக்கூடிய அபோ த கிரவுண்ட். ஓகேவா? மேலே வளரக்கூடிய அந்த பிளான்ட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அந்த பார்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம் என்னது, ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? தரைக்கு மேலே ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தரைக்கு மேலே உள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃப்ளார் இருக்கும், லீஃப் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், இது எல்லாமே தரைக்கு மேலே வளரக்கூடிய பகுதிகள், அதில் உள்ள பார்ட்ஸ் இது எல்லாமே. ரூட் அப்படின்னா, ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, த பார்ட் விச் க்ரோ பிலோ த கிரவுண்ட் இஸ் கால்டு த ரூட் அப்படின்னு சொல்லுவோம். தரைக்கு கீழே வளரக்கூடிய அந்த பகுதிகளை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஆரோ மார்க் கொடுத்து கொடுத்துருக்காங்களா ப்ளூ கலரில், அதுதான் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன்ஸாக உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? டிஃபைன் ஷூட், டிஃபைன் ரூட் அப்படின்னு சொல்லி டூ மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம். ஓகேவா? டிஃபைன் ஷூட் அப்படின்னு சொன்னால், த பார்ட் ஆஃப் எ பிளான்ட் விச் க்ரோஸ் அபோவ் த கிரவுண்ட் இஸ் கால்டு த ஷூட். ஓகேவா? அதில் பார்ட்ஸ் தான் ஸ்டெம், பிரான்ச்சஸ், பிரான்ச்சஸ்னால் கிளைகள் அப்படின்னு சொல்லிடுவோம், லீவ்ஸ், பட், ஃப்ளார் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ரூட் அப்படின்னு சொன்னால், டிஃபைன் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு டூ மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம். The part which grow below the ground is called root அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு, டுடே ஹோம்ஒர்க் உங்களுக்கு இந்த டயக்ராமை ட்ரா பண்ணி இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி இதை எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கணும். இதில் ஷூட் சிஸ்டம் எது, ரூட் சிஸ்டம் எது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு டயக்ராமை வரைஞ்சி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. Okay, students, thank you.